அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷலான புட்டு கடலைக்கறி எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம். கேரளாவில் காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரு வீடுகளையும் புட்டு கடலைக்கறி இருக்கும். நம்ம எல்லா பக்கமுமே புட்டு நம்ம செய்வோம். ஆனால் அந்த கடலைக்கறி காம்பினேஷன் வந்து கேரளாவில் தான் ஸ்பெஷல். அந்த புட்டு கொண்ட கடலைக்கறி எப்படி செய்யுதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். புட்டு கொண்டக்கடலைக்கறி செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ அரிசி மாவு, 200 கிராம் கொண்டக்கடலை, 15 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லியில், 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகா, 2 பட்டை, 2 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை, 3 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 10 பல் பூண்டு, திருவண்ண தேங்காய் 1 கப். இந்த புட்டு செய்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி நம்ம வீட்லேயே பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவுலேயும் நம்ம செய்யலாம். இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த மாவை வந்து வறுத்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் எப்படிமா பச்சரிசி மாவு அரைக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கடையில் வந்து மாவு பச்சரிசி வாங்கினாலும் சரி, அல்லது வீட்டில் எங்களுக்கு ரேஷன் பச்சரிசி இருக்குங்க அதில் செய்யலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க, அதுலேயும் செய்யலாம். அந்த அரிசியை நல்லா 3 to 4 முறை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்ச மாவு தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ அரிசி மாவு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம வடைச்சட்டியிலே அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா செவந்துடும். அதனால் இப்படி கொஞ்சம் கலரி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். அரிசி மாவு வறுத்தாச்சு, சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த கொண்டக்கடலையை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து அதை வந்து குக்கரில் சேர்த்து ஒரு 7 to 8 விசில் வேக வச்சு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி கறி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளியில் வதக்கிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 teaspoon ஆயில் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 சின்ன தக்காளியும் சிறிதளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப் தேங்காய் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கொண்டக்கடலைக்கறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க. ஒருத்தர் வந்துட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு பட்டகிராம் தாளித்து செய்வாங்க, ஒருத்தர் அரைக்காமல் செய்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னா அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதக்கியாச்சு. நம்ம ஃபுட்டி தமிழால் அரைச்சா கறி மசாலா தூள் எடுத்திருக்கோம். நம்ம இதுலேயே பட்டை கிராம்பு, அதுக்கடுத்தது சோம்பு, கசகசா, இது எல்லாமே இருக்கிறனால இது கூட நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்த்தலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த கறி மசாலா தூள் மட்டும் நான் வந்து 3 teaspoon எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபுட்டி தமிழால் அரைச்ச கறி மசாலா தூள் இதை தான் நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து தனியாக வந்து தனியா தூளோ இல்லை வரமிளகத்தூளோ எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. இதுலேயே வந்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா எல்லாமே இருக்கிறனால நான் அதுவும் எதுவுமே சேர்த்தலை. சேர்த்தாமல் இந்த கறி மசாலா தூள் மட்டும் 3 teaspoon நான் சேர்த்துக்கிறேன். இந்த கறி மசாலா தூளில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துறதில்ல, அதனால் இதுக்கு மஞ்சத்தூள் 1/2 teaspoon சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இது சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடலைக்கறி தாளிச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. அது சூடாகிறதுக்கப்புறம் 2 teaspoon ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம் சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கடலைக்கறியை தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனுடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் இப்போ ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க தேங்காயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு கடலை சேர்த்துக்கலாம். கடலையில் ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொண்டக்கடலை கறி வந்துட்டு நம்ம புட்டுக்கு மட்டும்தான் சேர்த்து சாப்பிட்ணுங்கிறது கிடையாது. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது புட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவில் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, அதில் வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற மாவை வந்துட்டு எல்லா மாவுலேயும் இந்த தண்ணி சேர்த்த வேண்டாம். நம்ம பாதி பாதியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாதி மாவு இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்தோம்னா ரொம்ப பெரிய பெரிய கட்டி இல்லாமல் நைஸாக இருக்கணும். ஆனால் பிடிச்சோம்னா பிடிக்க வரணும் பாருங்க. இப்படி பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். நம்ம புட்டு செய்கிறதுக்கு இந்த குக்கரில் வைக்கிற புட்டு மேக்கர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். குக்கர் வெயிட் எடுத்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த புட்டு மேக்கரில் இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும், அதை கீழே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புட்டு மாவு இல்லை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆவி வர ஹோல்ஸில் இதுக்கு வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷலான புட்டு கடலை கறி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த புட்டு கடலை கறி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே இது தான் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதுவும் இல்லாமல் இது ஆவியில் வேக வச்சது தான், ஆயிலே இல்லாமல் ஆவியில் வேக வச்ச டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் கூட அந்த பச்சரிசி மாவு அதை சேர்ந்து சாப்பிடும் பொழுது புட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சைடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புட்டுக்கு வந்து நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடுவோம். ஆனால் அங்கே வந்து கடலை கறி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. இது எப்படி சாப்பிட்டாலும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். ஆயிலே இல்லாமல் காலையில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.